அதிமுக மாநாட்டிற்கு பந்தல் அமைத்தல் மற்றும் வரவேற்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரை வலையம்குளம் பகுதியில் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக எழுச்சி மாநாட்டு பந்தல் அமைக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. முகப்பில் அரண்மனை வாயில் போன்று செட் அமைத்து அதில் முன்னாள் முதல்வர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோரின் புகைப்படங்கள் அடங்கிய பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் 100,000 பேர் அமரக்கூடிய வகையில் கொட்டகை அமைக்கப்பட்டு ஆங்காங்கே எல்இடி திரைகளும் வைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் மாநாட்டு பந்தலில் 60,000 சதுர அடியில் மேடை அமைப்பதற்கான கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார், முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ப வளர்மதி, ஓ எஸ் மணியன், முன்னாள் எம்எல்ஏக்கள் அண்ணாதுரை, பவுன்ராஜ் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர்.